போன வீடியோலேயே உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பூ கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எப்படி அழகாக கோர்த்து வச்சுக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பூ கட்டுற மாதிரியே இதில் வந்து மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூன்னு சொல்லி கோர்த்துட்டே வர வேண்டியது தான். இதில் ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மெத்தட் சொல்லி தரப்போகிறேன், மூணு விதமாக பூ எப்படி கோக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து பேசிக் மெத்தட். இது வந்து நீங்கள் நேராக முடிச்சு போடாமல் அப்படியே கட்டின மாதிரியே தொங்க விட்டுக்கலாம். பார்க்குறக்கு கோர்த்த மாதிரி தெரியாது, கட்டி வச்ச மாதிரி தான் தெரியும். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸிங்க, உங்களுக்கு கட்டுறதை விட இப்படி கோர்க்கிறது ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும், டக்குன்னு கோர்த்துடலாம். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, அவ்வளோதாங்க. வேறு எந்த இதில் கஷ்டமான வேலையும் கிடையாதுங்க. பாருங்கள் இப்போ நம்ம ஓரளவுக்கு கோர்த்துட்டோம். அது பார்த்திங்கன்னா கட்டின பூ மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மெத்தடில் கோர்த்தோம்னா கட்டி வச்ச பூ மாதிரி தான் சொல்லுவாங்க, கோர்த்த பூ மாதிரி தெரியாது. ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு வேலை ஆகிக்கும், அவசரமாக எங்கேயாவது போகும்போது டக்குன்னு கோர்த்து வச்சுட்டு போய்க்கலாம். இது கட்டின பூ மாதிரியே தொங்க விட்டு வச்சுக்கலாம் நல்லா. அதனால் நான் முடிச்சு போடாமல் அப்படியே காட்டுறேன். இது பாருங்கள் கட்டின பூ மாதிரியே அழகாக தெரியுது பார்த்தீங்களா, கட்டின பூ மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. எப்படி நீளமாக மடித்து வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். அடுத்து நம்ம ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி கோத்திங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதில் இன்னொரு ஒரு மெத்தட் ஆட் பண்ணுறோம். எப்படின்னா இப்படி நாலு சைடு வைக்கிறோம் பூவை, ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நாலு சைடு வைக்கிறோம் பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி வைக்கிறோங்க. அதே மாதிரி தான் மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, இந்த சைடு ஒரு பூ, இந்த சைடு ஒரு பூ, இந்த மாதிரி காட்டுறேங்க. இது வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஷேப்பில் தான் நம்ம கோத்துட்டு வர போகிறோம். இது வந்து செகண்ட் மெத்தடுங்க. அதை விட உங்களுக்கு இது கொஞ்சம் பூ வந்து நல்லா செண்டு மாதிரி நல்லா ரோலிங்காக கிடைக்கும், பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். அப்படியே லைனாக வச்சுட்டே வர வேண்டியது தாங்க, ஒன்று மேலே ஒன்று அப்படியே கோத்துட்டே வர வேண்டியது தாங்க. மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, இந்த சைடில் ஒரு பூ, இந்த சைடில் ஒரு பூ, இப்படி தாங்க வைக்கிறோம். இப்போ பாருங்க தெரியுதுங்களா, இந்த மாதிரி வச்சு அழகாக இப்படி கோர்த்து ப்ரஷ் பண்ணி நூலில் இழுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இதுதான் கொத்திட்டு வர போகிறோம். நான் உங்களுக்காக மட்டும் கோர்த்து காட்டுறதுனால கொஞ்சமாக கோர்த்து காட்டுறேன். இப்படி நாலு சைடு வச்சு கோக்கும்போது பூ உங்களுக்கு கம்மியாக இருந்தாவே போதும், உங்களுக்கு நல்லா நீளமாக கிடச்சிரும். நிறைய பூ வேணுங்கிறது அவசியம் இல்லை. நாலு சைடு வைக்கும்போது நல்லா மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றனால டக்கு நமக்கு ஒரு ரோல் கிடச்சிரும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாலு சைடு வைக்கிறனால கொஞ்சம் பூ இருந்தாலே உங்களுக்கு நிறைய கிடச்சிரும். இது ஒரு ஸ்டெப் ஆச்சுங்க. இன்னொரு அடுத்தது மூணாவது மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பூ கொடுத்துக்குங்க. ரெண்டாவது அதுக்கு ஒட்டின மாதிரியே சைடாக இப்படி கோருங்க. மூணாவது அதுக்கு ஒட்டின மாதிரியே இப்படி கோருங்க. அப்படியே ஒவ்வொரு பூவாக அதுக்கு ஒட்டின மாதிரியே கோர்த்துட்டு வாங்க. நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள் நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிச்சு. இந்த மாதிரியே தான் ரவுண்ட் மேலே ரவுண்டாக அப்படியே கோர்த்துட்டு வரோம். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பூ தேவைப்படும். ஏன்னா நம்ம நெருக்கமாக கோக்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அதிகமாக பூ தேவைப்படும். உங்களுக்கு பூ நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப நெருக்கமாக கோர்த்து வைப்பாங்க, அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். நல்லா ரோல் வந்து நல்லா பெருசாக கிடைக்கும், நல்லா பந்து மாதிரி நல்லா கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இது நம்ம லூஸாக வேணுனாலும் லூஸாக கொடுத்து வச்சுக்கலாம். நல்லா நெருக்கமாக வேணும் அப்படின்னா நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லா நெருக்கமாக கிடைக்கும். மேரேஜுக்கெல்லாம் இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ ஒன் ஒரு பூ மேலே ஒரு பூ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கஷ்டமான வேலையில் கிடையிலங்க. பாருங்க நமக்கு எவ்வளோ அழகாக நெருக்கமாக இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இது நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைட்டாக நமக்கு நல்லா நெருக்கமாக கிடைக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே செண்டு மாதிரி இருக்கு. அப்படியே இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா மற்றவங்க பார்க்குறவங்க எப்படி இவ்வளோ அழகாக கோர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் வேறு கலர் ஃபுல்லவர் செஞ்சுச்சுன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஃபுல்லாக வேணும்னா பார்த்து நமக்கு அழகாக ஒரு செண்டு மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் கோர்க்கறதுனால சின்ன ரோலாக கோர்க்குறேன். இதில் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாக குட்டி குட்டி ரோஸ் ஃப்ளவர்ஸ் இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக நெருக்கமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சுற்றியும் ஃபுல்லாக எவ்வளோ நெருக்காக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம இப்படி ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்படி முடிச்சு போடணும் போட்டுக்கலாம் நான் ரவுண்டாக. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரோஸ் ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் சென்டரில். இல்லைன்னா உங்களுக்கு ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டிங்கன்னா இப்படி சுற்றி இப்படி வைக்கணும் வச்சுக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வேறு டிப்ஸோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.